சென்னையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் மகள் தீபிகா அங்குள்ள தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் காரைக்கால் நிரவி பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்ற வாலிபருக்கும் காதல் மலர்ந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பெண்ணின் வீட்டிற்கு காதல் சம்பவம் தெரிய வந்ததையடுத்து பெண்ணின் பெற்றோர் பெண்ணை கண்டித்துள்ளனர். இதனால் கடந்த 6 நாட்களுக்கு முன்பு காதல் ஜோடிகள் வீட்டை விட்டு வெளியேறி காரைக்காலில் தஞ்சமடைந்தனர். இதனையடுத்து பெண்ணின் பெற்றோர் சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்தில் தனது மகளை கடத்திச் சென்று விட்டதாகவும் மீட்டுத் தரக்கோரியும் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து சென்னை போலீசார் காரைக்கால் வந்து பெண்ணை பிடிக்க முயன்றுள்ளனர். இதனால் காதல் ஜோடி காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் திடீரென்று உள்ளே நுழைந்து பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தனர். சென்னை போலீசார் அவர்களை பிடிக்கும் போது நீதிமன்றத்தில் இருந்த சக வழக்கறிஞர்கள் அவர்களை தடுத்து விசாரணை செய்தனர். அப்போது காதல் ஜோடிகள் தங்களுக்கு திருமணமாகிவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் நாங்கள் திருமண பதிவு செய்துவிட்டோம் என்றும் பெற்றோர்கள் தங்களை மிரட்டுவதால் பாதுகாப்பு வேண்டி நீதிமன்றத்தில் தஞ்சமடைந்துள்ளோம் என்றும் கூறினர். சென்னை போலீசாரை தடுத்த வழக்கறிஞர்கள் ஜோடியை மீட்டு நீதிமன்றத்திற்குள் அழைத்துச் சென்றனர். பின்னர் போலீசாரிடம் நீதிமன்றத்திற்குள் அவர்களை பிடிக்கக்கூடாது என்றும் அவர்கள் திருமணம் செய்துவிட்டார்கள் என்றும் கூறியுள்ளனர். இதனையடுத்து பெண்ணின் உறவினரிடம் அந்த பெண் நீதிமன்ற வாயிலேயே அணிந்திருந்த செயின் தோடுகளை அவிழ்த்து கொடுத்துவிட்டு எனது கணவருடன் செல்கிறேன் என்று கூறியுள்ளார். பின்னர் சென்னை போலீசார் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறி கிளம்பிச் சென்றனர். என் பேர் தீபிகா, எனக்கு 19 வயசாவது. நானும் இன்னும் 6 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க இங்க ஹெல்ப் கேட்டு வந்தோம் காரைக்காலுக்கு, காரைக்கால் நீதிமன்றம். நீதிமன்றத்துல சால்வ் பண்ணி பேசி வச்சு லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். இவங்க கூட தான் இருப்பேன், கல்யாணம் பண்ணிக்கோ, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நேற்று தீபிகா, நான் சென்னை. சென்னையை சேர்ந்த தீபிகாங்கிற பொண்ணும் கௌதம் நிரவி ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு வீட்டு சார்பாக அந்த காவல் நிலையத்துக்கு போக சொல்லி வற்புறுத்தினதுனால நீதிமன்றத்தை நாடி வந்தாங்க. இன்றைக்கி இங்கே வந்து அப்புறம் தமிழ்நாடு போலீஸார் வந்து அவங்கள்ட்ட வந்து திருமணம் செய்து கொண்டதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கௌதம் கூட அனுப்பி வைக்கிறாங்க. வேறு மற்றபடி இதில் ஒன்றும் இல்லைங்க. உரிய பாதுகாப்பு கேட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்களே இப்போ ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இவங்க அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ண பையனை கூட அந்த பொண்ணு போகிறாங்க. காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணு காணும்னு சொல்லி சென்னையில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காவல் நிலையத்துக்கு நீங்கள் போகணும்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே போனால் எனக்கு உரிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு போலீஸ் வந்து நீங்கள் வச்சிருக்க திருமணம் பண்ணி கொண்டதாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. முடியும்.